தேர்வுக்கான வினாத்தாளில் எது தாழ்ந்த சாதி என்ற கேள்வியை இடம்பெற செய்திருப்பது எதேச்சையாக நிகழ்ந்த ஒன்றாக தெரியவில்லை. இது சனாதன சக்திகளின் பின்னணியில் நிகழ்ந்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருதுகிறது. மிகவும் பிற்போக்குத்தனமான அநாகரிகமான இந்த அணுகுமுறையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. பெரியார் பெயரில் அமைந்துள்ள பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் கொள்கைக்கு எதிரான கேள்வியை வினாத்தாளில் இடம்பெற செய்திருக்கிறார்கள் என்றால் இது பெரியாரை அவமதிக்கும் உள்நோக்கத்தோடு மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கை என்று விடுதலை சிறுத்தைகள் கருதுகிறோம். ஆகவே இது குறித்து விசாரணை நடத்துவதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும். இதுபோன்ற தீய சக்திகளை தொடக்கத்திலேயே களையெடுக்க வேண்டும் உயர்கல்வித்துறையிலிருந்து என விடுதலை சிறுத்தைகள் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறது. பல்கலைக்கழகங்களை நேரடியாக தனது கட்டுப்பாட்டில் வைத்து இயக்க வேண்டும் என்று கருதுகிறார் தமிழக ஆளுநர் RSS ரவி அவர்கள். முழுநேர பிரச்சார பணிகளை RSS கொள்கைகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார் ஆளுநர் அவர்கள். இது மிகுந்த வேதனைக்குரியது, கண்டிக்கத்தக்கது. உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு தெரியாமலேயே மதுரை பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவை நடத்துகிறார். இது மாநில உரிமைகளை பறிக்கிற செயல் மட்டுமல்ல, ஆளுநரின் தாந்தோன்றித்தனமான போக்கு உயர்கல்வித்துறையை சீரழித்துவிடும் என்கிற கவலை இருக்கிறது. தமிழக அரசு இது குறித்து பிரதமரிடத்தில், குடியரசுத் தலைவரிடத்தில் முறையாக புகார் செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. ஜூலை 18 நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குகிறது. அதனையொட்டி மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா அவர்கள் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். அதாவது, நாடாளுமன்ற அவைகளில் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள் என்ற பெயரில் எதிர்கட்சிகளை அச்சுறுத்தக்கூடிய வகையில் அல்லது எதிர்கட்சிகள் பேசவே கூடாது என்கிற வகையில் அந்த தொகுப்பு அமைந்திருக்கிறது. உள்ளபடியே இது வேடிக்கையாகவும் இருக்கிறது, வேதனையாகவும் இருக்கிறது. இந்த அரசு ஒரு பாசிச அரசு என்பதற்கு இதை விட வேறு சான்று எதுவும் தேவையில்லை. ஊழல் என்கிற வார்த்தையை நாடாளுமன்றத்தில் பேசக்கூடாது, சர்வாதிகாரம் என்கிற வார்த்தையை பேசக்கூடாது, பாலியல் தொல்லை என்கிற வார்த்தையை பேசக்கூடாது, எதேச்சதிகாரம் என்கிற சொல்லை பயன்படுத்தக்கூடாது, துரோகம் என்கிற சொல்லை பயன்படுத்தக்கூடாது, ஏமாற்றுகிறார் என்கிற சொல்லை பயன்படுத்தக்கூடாது என்றால் இது எப்படி நாடாளுமன்றத்திலே பேசுவது என்று தெரியவில்லை. ஊழல் செய்கிறவர்கள் ஊழலை அம்பலப்படுத்தக்கூடாது என்பதற்காக ஊழல் என்கிற சொல்லையே பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லுவது சரி. பாலியல் தொல்லை என்கிற சொல்லை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லுவதற்கு என்ன காரணம்? அப்படி என்றால் இவர்கள் பாலியல் தொல்லை செய்ய அதை அனுமதிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்களா என்கிற கேள்வி எழுதுகிறது. அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் என்கிற பட்டியல் அவ்வப்போது வெளியிடப்படுவது வாடிக்கைதான். அவைகளில் அவ்வாறு பேசுகிற போது அதை அவை குறிப்பில் இருந்து நீக்குகிற அதிகாரம் அவையை வழிநடத்தக்கூடிய தலைவருக்கு உண்டு. அது ஏற்கனவே இருந்து வருகிற மரபு. ஆனால் இப்போது இது போன்ற சொற்களை
பயன்படுத்தவே கூடாது என்று சொல்கிறார்கள் என்றால் என்னென்ன சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்கிற புத்தகத்தை இவர்கள் வெளியிட வாய்ப்பு இருக்கிறது. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான், பாரத் மாதா கி ஜெய், ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர், கர்பாப்சி, இது போன்ற சனாதன சக்திகளின் முழக்கங்களை, சொல்லாளர்களை மட்டுமே எதிர்கட்சிகளும் பயன்படுத்த வேண்டும் என்று புத்தகத்தை வெளியிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. பாஜக அரசு ஒரு பாசிச அரசு என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். புதிதாக கட்டப்பட்டிருக்கிற நாடாளுமன்றத்தில் அவர்கள் உருவாக்கியிருக்கிற அசோக சின்னம் சர்ச்சைக்குரியதாக மாறியிருக்கிறது. வெள்ளையர் ஆட்சி காலத்தில் வெளியிடப்பட்ட அசோக சின்னம், நான்கு புறமும் சிங்க முகம் இருக்கும், அது அமைதி தமிழ் முகமாக இருக்கும். சிங்கமாக இருந்தாலும் கூட அது அமைதி தமிழ் நிலையில் பொறித்ததற்கு காரணம் பௌத்தத்தை அடையாளப்படுத்துவதற்காக. பௌத்தத்தை ஏற்கிறவர்கள் பிறப்பால் சிங்கமாக இருந்தாலும் அவர்கள் அமைதியை விரும்பக்கூடியவர்களாக, அமைதி தமிழும் தோற்றமுடையவர்களாக மாறுவார்கள் என்பதுதான் அந்த அடையாளத்தின் பொருள். ஆனால் இவர்கள் வணங்குகிற பெண் கடவுள் சிங்கத்தில் சவாரி செய்யக்கூடிய கடவுள் உண்டு. அதை மனதிலே வைத்து அந்த சிங்கத்தை இந்த சின்னத்திலே பொறித்திருக்கிறார்களோ என்று என்ன தோன்றுகிறது. இதற்குள்ளேயும் அவர்கள் சனாதனத்தை திணித்திருக்கிறார்கள் என்றுதான். கோரமுகம் கொண்ட சிங்கத்தை நான்கு திசைகளிலும் பார்க்கக்கூடிய வகையில் அதை அமைத்திருக்கிறார்கள். எனவே அதை உடனடியாக மாற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறார். கள்ளக்குறிச்சி அருகே கனியாமூர் என்ற கிராமத்தில் ஒரு தனியார் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த 12வது வகுப்பு மாணவி ஸ்ரீமதி சந்தேகத்திற்கிடமான முறையிலே உயிரிழந்திருக்கிறார். அவருடைய பெற்றோரை சந்தித்து ஆறுதல் கூறினோம் நேற்று நள்ளிரவில். அவருடைய பெற்றோர் மற்றும் அந்த கிராமத்தை சார்ந்த பொதுமக்கள் அது தற்கொலை அல்ல, படுகொலைதான், எனவே சராசரியான விசாரணை என்று இல்லாமல் சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணைக்கு தமிழக அரசு ஆணையிட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உடனடியாக இதில் தலையிட வேண்டும், சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து என்ன நடந்தது என்கிற உண்மையை கண்டறிய வேண்டும், பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதி கிடைக்க ஆவண செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். டிஇடி தேர்வு எழுதிய ஆசிரியர் பட்டதாரிகள் பல்லாயிரக்கணக்கான பேர் பல 10 ஆண்டுகளாக வேலைவாய்ப்பின்றி காத்து கிடக்கிறார்கள். 2013ஆம் ஆண்டு டிஇடி தேர்வை எழுதி சான்றிதழ் சரிபார்ப்பெல்லாம் முடித்து வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கிற சூழலில் கடந்த 10 ஆண்டுகளாக அவர்கள் வேலைவாய்ப்பின்றி அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிற சூழலில் தற்போது 13,000 பேர் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி மூலமாக நியமனம் செய்யப்படுவார்கள் என்று தமிழக அரசு அறிவித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த நியமன முறையை கைவிட வேண்டும். நேரடியாக டிஇடி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் 2013ஆம் ஆண்டே சான்றிதழ் சரிபார்ப்பு செய்து முடித்தவர்கள் 10,000-க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும், முன்னுரிமை அளிக்க வேண்டும். ஆசிரியர்களாக தேர்ச்சி பெற்று வேலைவாய்ப்பில் பதிவு செய்து கொண்ட மூப்பின் அடிப்படையில் சீனியாரிட்டி பேசிஸ் அவர்களுக்கு வேலை வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல கடல் அட்டை மீதான தடையை கைவிட வேண்டும். தமிழக சட்டமன்றத்தில் அதற்கான தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும்.
இதனால் மீனவர்கள் உள்ளிட்ட கடலை நம்பி வாழக்கூடிய மீன்பிடி தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். அது தொடர்பான ஒரு பேரணியை நடத்துவதற்கு திட்டமிட்டு பேரணி நடத்தி அந்த பேரணியை முடித்து கொண்டு திரும்பிய போது விபத்து ஏற்பட்டு 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழக்க நேர்ந்தது. அந்த குடும்பத்தினருக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், அந்த குடும்பத்தில் தலா ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல மோடி அரசு அரிசி பருப்பு கோதுமை போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருள்களுக்கு ஜிஎஸ்டி வரியை விதித்திருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது, அதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. இந்த வரி விதிப்பால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். அரிசி உண்ணுகிற நிலை தடுக்கப்படும். மீண்டும் சிறுதானிய வகையை நோக்கி மக்கள் நகரும் நிலை ஏற்படும். இந்த உணவுப் பொருட்கள், அத்தியாவசியான உணவுப் பொருட்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற ஜிஎஸ்டி கைவிடப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். இந்து சங்கத்தின் தலைவர்களை வைத்துக் கொண்டு மாநில அரசை எதிர்த்து வருகின்றனர். திட்டமிட்ட அரசியல், சங்கரிவார்களின் அரசியல், குறிப்பாக திமுக தலைமையிலான அரசை சீண்டுவது, ஊழல் புகார் என்று பரபரப்பை ஏற்படுத்துவது, இந்துக்களுக்கு எதிரானவர்கள் என்ற தோற்றத்தை உருவாக்குவது, இவையெல்லாம் தமிழ்நாட்டை துருவித்து சங்கரிவார்கள் காய் நகர்த்தும் அரசியலாக இருக்கிறது. ஆங்காங்கே சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்முறையிலும் ஈடுபடுகிறார்கள். அண்மையிலே சீர்காழியில் இந்து முன்னணியை சார்ந்தவர்கள் மிக கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் அமைப்பை சார்ந்த தோழர்களையும் கிறிஸ்தவ அமைப்புகளை சார்ந்த தோழர்களையும் தாக்கியிருக்கிறார்கள். இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. அரசு இவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மதவெறுப்பு அரசியலை, சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான அரசியலை தொடர்ந்து வெறுப்பு அரசியலாக இங்கே விதைத்துக் கொண்டிருக்கிற சங்கரிவார்களின் போக்குகளை கட்டுப்படுத்த தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். நாளை எதிர்கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களின் தலைமையில் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் இது குறித்து விவாதிக்க இருக்கிறோம். அதன் பின்னர் உரிய முடிவை எடுப்போம். தொடர்ந்து நீட் தேர்வுக்கு மரணங்கள் வந்து நேர்ந்துட்டே இருக்கு. இப்ப நாளை நீட் தேர்வு நடக்கிறதுக்கு நிலையில் இன்னைக்கு ஒரு மாணவி வந்து நீட் தேர்வு அறிவுகள் வந்து தூக்கிட்டு தற்கொலை செஞ்சிருக்காங்க. இது எப்போ சார் ஒரு முடிவு வரும்? நீட் தேர்வு சம்பந்தமா இதுக்கப்புறம் என்ன சார் நடத்திக்கிட்டு நடக்குது? தமிழ்நாடு அரசு என்ன எடுக்கணும்? அரியலூரிலே மாணவி நீட் தேர்வு அச்சத்தால் தேர்வு எழுதுவதற்கு முன்பே தற்கொலை செய்து கொண்டார் என்ற தகவல் மிகுந்த வேதனையை அளிக்கிறது. அந்த குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கெல்லாம் மோடி அரசு பொறுப்பேற்க வேண்டும். ஒருமுறைக்கு 2 முறை நீட் விளக்கு மசோதா நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்திய ஒன்றிய அரசு அதை ஒரு பொருட்டாக கூட கருதவில்லை என்பது வேதனை அளிக்கிறது. அரியலூர் மாணவியின் சாவுக்கு இந்திய ஒன்றிய அரசுதான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் குற்றம் சுமத்துகிறது. அடுத்த கட்ட குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும். அவ்வளவுதான், அதுதான் நாங்கள் வலியுறுத்தோம். அதை நாடாளுமன்றம் காலம் தாழ்த்துகிறார்கள். ஆகவே மறுபடியும் அவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவோம். ஆன்லைன் சூதாட்டம் 4 நாள் அதிகரித்து அரசு இது தொடர்பாக ஆய்வு செய்வதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. தடை விதிக்க வேண்டும், காலம் தாழ்த்தக்கூடாது, விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். ஆன்லைன் சூதாட்டங்கள்
கடுமையான பாதிப்புகளை இளம் தலைமுறையினருக்கு ஏற்படுத்துகிறது. எனவே அரசு பொறுப்புடன் உடனடியாக இது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கீழ்சாதி உள்ளவர்கள் கோயில் பெரிய பெரிய கோயில்களுக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். கோயில்களுக்கு கீழ்சாதி உள்ளவர்கள் உள்ள வரக்கூடாது என்று நிறைய பரவலா இருக்கு. அரசு திட்டமிட்டு வந்து சமூகங்களுக்கு இடையிலே ஒரு பிளவை ஏற்படுத்துவது, இந்து இந்து அல்லாதார் என்கிற பிரச்சனையை உருவாக்குவது, தலித் தலித் அல்லாதார் என்கிற பிரச்சனையை உருவாக்குவது, அதன் மூலம் வாக்கு வங்கியை திரட்டுவது என்பதை ஒரு செயல் திட்டமாக வைத்து செயல்படுகிறார்கள். இதை இந்து சமூகத்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாஜக மதத்தை அரசியலுக்கு பயன்படுத்துகிறது, இந்து என்கிற உணர்வை தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்துகிறது என்பதை இந்து சமூகத்தை சார்ந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சார், தமிழ்நாட்டிலேயே வந்து மகாராஷ்டிரா ஒரு ஏகநாத் சிந்தே சீக்கிரம் உருவாவாரு அப்படின்னு அண்ணா சொல்லியிருக்காரு. என்னது மகாராஷ்டிரால வந்து எப்படி ஒரு ஏகநாத் சிந்தே வந்து உருவானாங்களோ மகாராஷ்டிரால சார் ஆட்சி கிடைச்சாங்க சார். அது மகாராஷ்டிரால எப்படி ஒரு ஏகநாத் சிந்தே உருவாகி ஆட்சி கலைஞ்சிச்சோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே ஒரு ஏகநாத் சிந்தே உருவாவாங்க எப்படி ஆட்சி கழுவோம் அப்படின்னு அண்ணா சொல்லியிருக்காரு. ஒரு மனப்பால் குடிக்கிறார் நிறைவேற வட இந்திய மாநிலங்களில் நடக்கும், தமிழ்நாட்டில் நடக்காது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். தங்களை இந்து என்று உணர்ந்தவர்கள், அதற்காக இந்து பெயரில் கட்சியை தொடங்கி நடத்திய தோழர்கள், தற்போது இருக்கிற தன் பரிவார அரசியலின் சூழலை கருத்தில் கொண்டு அதிலிருந்து வெளியேறி அல்லது அதை கலைத்துவிட்டு விடுதலை சிறுத்தைகளை தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு புதிய திருப்பம், விடுதலை சிறுத்தைகளின் அரசியலுக்கு கிடைத்த வெற்றி.